ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கச் தமிழ் மீடியா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை எழில் கொஞ்சம் மாவட்டங்களான திருநெல்வேலி மற்றும் தென்காசி பொதுவாக பார்த்தோன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் அந்த விருதுநகர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி தமிழ்நாட்டில் இந்த மாவட்டங்கள் வழியாக தான் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இதில் ஒரு ஒரு மாவட்டத்தோட அந்த கேரளா எல்லை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடத்த யாருமே பிடிக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து வேலைவாய்ப்பு கல்வி சுற்றுலா வாகனங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற மாவட்டத்தில் அந்த கேரளா பகுதிகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு போயிருந்தவங்க இந்த இடத்த பிடிக்கல இந்த இடம் நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா இங்கே கிடைக்கிற அந்த இதமான காலநிலை இதமான ஒரு காற்று அந்த மாவட்ட மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே அங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுக்காகவே தான் பல பேர் அந்த கேரளா எல்லை பகுதியை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம் சுற்றுலா போயிட்ருக்கோம் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் முடியாதவங்க ட்ரெயினில் பஸ்ஸில் கூட போகிறோம் போயிட்டு அங்கே ஒரு மூன்று நாட்களோ நாலு நாட்களோ நம்ம தங்கியிருந்து அந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு சூப்பரான ஒரு அனுபவங்கள் கிடைக்கிது அதுலேயும் குறிப்பாக இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் அட்டகாசமான ப்ளேஸஸ் இருக்குது மணிமுத்தாறு டேமாக இருக்கட்டும் பாபநாசம் டேமாக இருக்கட்டும் அதே மாதிரி சேர்வலாறு டேமாக இருக்கட்டும் அகஸ்தியர் அருவியாக இருக்கட்டும் மணிமுத்தாறு ஃபால்ஸ் மெயினாக எல்லாத்துக்கும் மேலே தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றாலமாக இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமான பிளேசஸ் இதில் அந்த செங்கோட்டை அப்படின்ற ஊர் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னு பார்த்தோன்னா அதுக்கு பக்கத்துலையே ஒரு சூப்பரான மலையடி வாரம் அதுக்கு பக்கத்தில் வயல்கள் அந்த வயலில் நெல் சாகுபடி பண்ணும்போது அதே மாதிரி அந்த ஏரியாவில் நம்ம போய் அது மேலே ஏறினோம் அப்படின்னா ஆரியங்காவு தென்மலை அப்படியே போயிட்டு பாலருவி அது கொல்லம் போகக்கூடிய ஒரு சாலை அந்த வழியாக நம்ம போகும்போது எல்லா அனுபவமே தாறுமாறாக இருக்கும் அதுலேயும் புதுசாக அந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு டைமாக டூர் போகிறவங்க அப்படின்னா அந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஏரியாவை மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இனிமையான அனுபவங்களாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சுற்றுலாத்தலத்தில் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா குற்றாலம் அங்கே உள்ள இயற்கையான நீர்வீழ்ச்சிகள் இனிமையான ஒரு வானிலை ஒரு வருஷத்தில் மேக்சிமம் பெரும்பாலான மாதங்கள் மழை காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசாதாரணமான கவர்ச்சியை அந்த ஏரியா தருகிறது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குளிர்காற்று கொஞ்சம் அதிகமாக அடுத்தது மே மாதத்துலருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள டைம் தான் இங்கே பருவ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அருவி சிற்றருவி ஐந்தருவி குண்டாறு நீர்வீழ்ச்சி புளியருவி பழைய குற்றாலம் செண்பகாதேவி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதத்தில் டிசைன் டிசைனாக இங்கே அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் சுற்றுலா பயணிகள் அந்த ஃபால்ஸில் எந்த நேரத்துலையும் குளிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை சுற்றுலாத்துறையிலேருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க தேனருவி மற்றும் செண்பகா தேவி அருவியை தவிர மற்ற ஃபால்ஸில் எப்போ வேணாலும் குளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் உண்டு அதே மாதிரி இந்த மலையில் வளர்க்கப்படுற மூலிகை தாவரங்கள் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கிறதால இந்த ஃபால்ஸில் குளிக்கும்போது கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ண முடியும் நீண்ட கால தலைவலி அப்புறம் குற்றால மலையில் தங்கியிருந்தவங்க குணம் அடைஞ்சிருக்காங்க இந்த நரம்பு கோளாறு போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ஏரியாவில் இருக்குது இந்த குற்றாலத்தை அடையணும் அப்படின்னா ஃப்ளைட்டில் போனோம்னா தூத்துக்குடி குளம் ஏர்போர்ட்டில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது ட்ரெயினில் போனோம் அப்படின்னா தென்காசி இருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது சாலை வழியாக போகணுன்னா பிரச்சனையே கிடையாது பைக்லேயோ கார்லேயோ நம்ம பக்கத்துலேயே ஈஸியாக போக முடியும் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி சென்று அங்கேருந்து குற்றாலத்துக்கு ரொம்ப ஈஸியாக சாலை வழியாக பயணிக்க முடியும் அப்படின்றது ஒரு சிறப்பான தகவல் அடுத்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் முக்கியமான ப்ளேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மணிமுத்தாறு டேம் இது குற்றாலத்தில் இருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கவே சூப்பராக இருக்கும் அந்த மலையில் ஒரு அருவி இருக்குது அங்கே குளிக்கவும் முடியும் ஆண்டு முழுவதும் இந்த அருவியில் நீர்வரத்து இருப்பதுன்றது மேலும் ஒரு சிறப்பான தகவல் இந்த அருவியோட உயரம் பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கலாம் குளிக்கும் இடத்துல பதினேழு அடியிலேருந்து தண்ணி விழுந்து எண்பது அடி ஆழத்து வரைக்கும் அந்த ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருக்கிற அமைப்பில் போய் நம்ம குளிக்க முடியும் இங்கே பெரிய ஒரு பூங்கா அப்புறம் சிலைகள் மாந்தோப்பு தென்னந்தோப்பு செயற்கை அமைக்கப்பட்ட ஒரு குகை அடுத்தது கோழிப்பண்ணை முதல் மீன் பண்ணை விதைப்பண்ணை வரை இங்கே இருக்குது இந்த மலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு இன்னொரு எழில் கொஞ்சம் இடமான மாஞ்சோலையோட தோட்டத்தை இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் போனோம்னா அதே தூத்துக்குடி வாகை வாகைக்குளம் விமான நிலையத்திலேருந்து நூறு கிலோமீட்டர்லேயும் ட்ரெயினில் போனோம்னா அம்பாசமுத்திரம் போய் அங்கேருந்து கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்திலேருந்து போக முடியும் எப்போதும் போல் சாலை வழியாக போகணும் அப்படின்னா திருநெல்வேலி குறிச்சி அங்கேருந்து மணிமுத்தாறு டேம் அப்படி போக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தோன்னா அகஸ்தியர் அருவி இந்த இடம் திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு இதை அகஸ்தியர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாபநாசம் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே முனிவர் ஒருவர் அகஸ்தியர் அப்படின்றவர் இங்கே சிவன் மற்றும் பார்வதி தோன்றிய இடத்துல இது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க பாபநாசம் அப்படின்ற ஒரு பெயரோட மீனிங் பார்த்தோன்னா பாவங்களை நிவர்த்தி செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிவியில் நம்ம குளிக்கும்போது மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபடுறாங்க அதனால் இந்த இடம் ஒரு யாத்ரீக மையமாக செயல்படுது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு தகவல் இந்த இடம் அம்பாசமுத்திரம் ரயில் இருந்து ஏழு கிலோமீட்டர்லேயும் சாலை வழியாக போகணும் அப்படின்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது மாதிரி ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருநெல்வேலி நீங்கள் போகிறீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டுகள் அடவி நயனார் அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கோட்டை தாலுக்கா மேக்கரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் மலையடி வாரத்தில் இருக்குது இங்கே இந்த அணைக்கட்டு பகுதியில் சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது இந்த ஏரியா வந்தீங்க அப்படின்னா இதுக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே போகிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கிறது ஒரு இன்னொரு ஸ்பெஷல் அடுத்து பார்த்தோன்னா நதி அணை இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா ஆழ்வார்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த டேம் இருக்குது இங்கே குற்றாலத்தில் சீசன் இருக்கிற டைம்லேயும் அடுத்ததாக சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போவாங்க இல்லையா அவங்க வர்ற இடம் இது ஒரு முக்கியமான இடம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் தமிழ்நாட்டில் அரசு சார்பாக பஸ் இருக்குது அடுத்தது மணிமுத்தார் டேம் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் திருநெல்வேலிமில் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டேம் இருக்குது மூன்று பக்கமும் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும் இங்கே போகிறதுக்கும் பஸ் இருக்குது அடுத்தது ராமநதி மற்றும் அணை பூங்கா இங்கே அம்ப சமுத்திரம் தாலுக்காவில் இது ஒரு சூப்பரான ஒரு டேம் இருக்குது இந்த இடத்துக்கும் நிறையா பேர் வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வராங்க இதுவும் ஒரு சூப்பரான இடம் இந்த இடம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரம்மியமாக நல்லா அந்த இயற்கை எழில பார்க்க முடியும் இங்கே போகிறதுக்கும் பஸ் வசதி இருக்குது அடுத்தது குண்டாறு அணை இது திருநெல்வேலியிலேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது குற்றாலம் அப்புறம் செங்கோட்டை இந்த ரெண்டு சிட்டிக்கு பக்கத்தில் இந்த டேம் குண்டாறு டேம் அமைஞ்சிருக்கு இங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றதால இந்த இடம் எப்போவுமே நல்லாயிருக்கும் ஒரு அருமையான ஒரு காலநிலை அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையோட ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த டேம் இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது இங்கே போகிறதுக்கு நம்ம ஃபோர் வீலரில் கூட போக முடியும் காரில் கூட போக முடியும் இங்கே போகிறதுக்கும் பஸ் வசதி இருக்குது இந்த திருநெல்வேலி மாவட்டம் முதல்ல ஒரே மாவட்டமாக தான் இருந்துச்சு இப்போ தான் நிர்வாக வசதிக்காக திருநெல்வேலி மற்றும் தென்காசி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரே மாவட்டமாக சேர்த்து பார்க்கலாம் அப்போ தான் இடங்கள் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் அடுத்தது இந்த திருநெல்வேலி அப்படின்றது சுற்றுலாத்துறையில் ஒரு முக்கியமான பிளேஸ் இங்கே நெல்லையப்பர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது அடுத்தது இருட்டுக்கடை அல்வா அல்வா அப்படின்னாலே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு தான் எல்லாருக்குமே பிரபலம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பண்பாட்டுக்கும் பழமைக்கும் பெயர் போன ஊரில் திருநெல்வேலியும் ஒன்று பொதுவாக எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கிற மாதிரி நெல்லை அப்படின்னு இங்கே சொல்லுவோம் தமிழகத்தில் ஐந்தாவது பெரிய நகரமான இது வயல்வெளி அதிகமாக சாகுபடி பண்ணுறதால வேலி அப்படின்னும் ஒரு காலத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு நெற்களஞ்சிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க சென்னையிலேருந்து இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த இடம் இருக்குது அதே மாதிரி இங்கே உள்ள தாமிரபரணி ஆறு இது ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோன்னா மேக்சிமம் வருடத்தில் பன்னெண்டு மாதங்களும் தண்ணி வரக்கூடிய ஒரு வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொதிகை மலையில் பிறந்து நெல்லை மாவட்டம் கடந்து தூத்துக்குடி கடலில் போய் இந்த ஆறு கலக்குது இது ஒரு காசிக்கு நிகரான பாவம் போக்கும் தளமாக இந்த ஆறை இங்கே உள்ள மக்கள் வெளிப்படுறாங்க இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷல் தாமிரம் அப்படின்றது பொதுவாகவே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஆறு அப்படின்ற ஒரு பேர் காரணமும் இங்கே சொல்லப்படுது அடுத்து முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா திருநெல்வேலியோட இருட்டுக்கடை அல்வா இங்கே நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்புறமாக ஈவினிங் டைம் அதாவது இருள் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இந்த கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற கூட்டமும் அந்த அல்வாவோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது இதனால தான் திருநெல்வேலி போனீங்கன்னா கண்டிப்பாக அல்வா வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது போல் இன்னும் ரொம்ப சூப்பரான விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்தது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு பாளையங்கோட்டையை சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே கல்வி நிலையங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜிலிருந்து எல்லாமே இரநூறு வருஷத்துக்கு மேலே செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த கல்வி முறை சூப்பராகவே இருக்குது நிறையா ஸ்கூல்ஸ் ஒரு கேரளாவை எப்படி ஒரு கல்வியறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஏரியாவை சொல்கிறது ஒரு இன்னொரு சிறப்பு அடுத்து பார்த்தோன்னா இங்கேருந்து செங்கோட்டை வழியாக ஆரியங்காவு தென்மலை அந்த ரூட்டு அது இன்னமுமே சூப்பராக இருக்கும் அங்கே உள்ள அந்த பதிமூணு கண் ரயில்வே மேம்பாலம் அப்படின்னு சொல்கிற இடம் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ் நம்ம போகும்போது அந்த இடத்துல பைக்கையோ காரையோ நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அங்கே நம்ம அந்த ஏரியாவை ரசிக்கும்போது இன்னுமுமே சூப்பராக இருக்கும் அதுதான் அந்த நேரத்தில் நம்ம ட்ரெயின் வர்றதை பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா தென்மலை தென்மலை அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கொல்லம் மாவட்டத்தில் புனலூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இங்கே இருக்குது இது ஒரு ஈக்கோ டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க புகழ்பெற்ற சூழியல் சுற்றுலாத்தலம் தென்மலையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் கல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் தென்மலை இங்கே பாலருவி அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது இங்கே ஆண்டு முழுவதும் தண்ணி அதிகமாக இருக்கும் குளிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக அட்டகாசமாக இருக்கும் இங்கே தொங்கும் பாலங்கள் செஞ்சுருக்காங்க தென்மலையில் ஆனால் இங்கே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷனோடு தான் உள்ளே போக முடியும் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள ஊரோட நேம்ஸ் பார்த்தோன்னாலே நல்லாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்போம் இது போல் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுதாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்